ஜ கவனிங்க நாம் செய்கிற ஜெப விண்ணப்பத்திற்கு பதில் நாம் எண்ணுகிற நேரத்தில் வரவேண்டுமா அல்லது தேவன் நிர்ணயித்த காலத்திலே வேண்டுமா நாம் செய்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதில் என்ற முடிவை எடுப்பார் என்றால் நேரத்தையும் அவர் நிர்ணயிப்பாரா நிர்ணயிக்க மாட்டாரா நிர்ணயிப்பார் இல்லையா அப்படிதானே வாக்கலாம் வாங்க ஆதி ஆகமம் இருபத்தோராவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆபிரகாம் ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தேவன் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாருங்க ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார் நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் நான் உனக்கு ஒரு அருளுவேன் உன்னுடைய சந்தானத்தின் மூலமாக தேசத்தை தேசத்தின் சகல பிரஜைகளை ஆசீர்வதிப்பேன் வா என் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்படிந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்படு உன்னுடைய தகப்பன் வீட்டாரையும் உன் இனத்தாரையும் உன்னுடைய இந்த ஊரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போக புறப்படு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போல் ஆக்குகிறேன் வா அபிரகாமதை விசுவாசித்தான் புறப்பட்டு வந்து விட்டான் அப்போ உடனே அவனுக்கு பிள்ளை பிறந்துட்டானா பிறக்கவே இல்லைங்க தரிசித்து அவர் பேசி உனக்கு ஒரு குமாரனை அருள் செய்வேன் என்று சொன்னால் ஆபிரகாம் வேக வேகமாக வந்து இன்னைக்கு யாரோ தேவனான் என் கூட பேசி எனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு சொன்னாரு நம்முடைய சந்ததியை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்காக அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஒருவேளை ஆபிரகா மனைவியாகி ஆகி வந்து சொல்லியிருந்தா கட்டாயம் சாராள் எங்க உண்மையா அவரு பிள்ளைய தருவார் ஐயோ நிச்சமா தர்றான்னு சொன்னாரு சரி எப்ப தருவேன்னு சொன்னார் அதொன்னு சொன்னல ஆனா தருவேன்னு சொன்னாரு அப்போ ஒரு இல்லத்தரசியாக சாதாரணமா அவளுக்கு இருந்த ஆசை என்னவா இருக்கும் இந்த வருஷத்துலயே பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாளா இல்லையா மூணு மாசம் ஆச்சு அஞ்சு மாசம் ஆச்சு ஏழு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் கூட ஆயிடுச்சு பிறக்கல என்னங்க ஏங்க ஏதோ சொன்னீங்களே தேவன் சந்தானத்தை ஒரு வருஷம் ஆகி போச்சு அந்த தேவன் சாரா கொடுப்பாரு ஒரு வருஷம் கடந்துச்சு ரெண்டு வருஷம் கடந்தாச்சு மூணு வருஷம் கடந்தாச்சு அஞ்சு வருஷம் கடந்தாச்சு பத்து வருஷம் கூட கடந்தாச்சு என்னங்க என்னங்க இது பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க நீங்க என்னமோ தேவன் சொன்னாரு உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்புறம் உன் மூலமாக எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணாரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே எங்க என்னாச்சுங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு சாரா தெய்வம் தருவாரு விசுவாசத்தோடு இருக்கலாம் பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினெட்டு வருஷம் ஆச்சு இருபது வருஷமா ஆயிடுச்சு ஒருவேள் அந்த நாளையே சாரா இல்லாம இந்த நாளே சாரா இருந்திருந்தான் கலக்கத்தோட சோர்ந்து போயிருந்த சாரால் அவன் பார்க்குறான் சாரா ரொம்ப கவலையோட சோர்ந்து போய் இருக்கிறான் பக்கத்தில் வந்து சாரா அப்படின்னு கூப்பிட்டா என்னடா கேட்பாங்களா இல்லையா ஒருவேளை இன்றைய சாராவாக இருந்தா சாரா அப்படின்னா போடா போ போப்போ உன் பைத்தியம் எனக்கும் பிடிக்க வேண்டாம் திடீர்னு வந்து சாராவான் சாரா தயவு செஞ்சு கவனிங்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆனால் நாளையே அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லவில்லை அதற்கு ஒரு நேரத்தை நிர்ணயித்திருந்தார் தேவன் நிர்ணயித்திருக்கிற சமயத்தில்தான் தான் உன்னுடைய ஜபத்திற்கான பதிலை அவர் தருவார் கவனிக்கணும் நீ அழுதாலும் அல்லது புலம்பினாலும் நீ என்ன செஞ்சாலும் தேவன் உனக்கான பதிலை தருவதற்கு ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணி இருக்கிறார் அதைத்தான் நாம் வேதத்தில் பார்த்தோம் அவர் குறித்திருந்த காலத்திலே தேவன் சாராளை கடாட்சித்தார் அவள் ஒரு குமாரனை பெற்றாள் எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நீங்க செய்கிற ஜபத்துக்கு நீங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த டைம்ல பதில் ஒருவேளை வரலன்னா வரலனா சோர்ந்து போயிடுவீங்க உற்சாகம் இழந்து போயிடுவீங்க தேவன் மீதே கூட நம்மை அறியாமலேயே நமக்குள் ஒரு விரக்தி உண்டாக வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆண்டவரே எனக்கு பதில் கொடுங்க ஆனால் நீர் நிர்ணயித்திருக்கிற காலத்தில் அந்த பதிலாக கொடுங்க அது அவ்வளவு சுலபம் இல்லைதான் நாம் எல்லாருமே இப்போ அப்படி தானே எல்லாமே ஃபாஸ்ட் 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 தானே உங்களுக்கு எந்த சார்ஜர் வேணும் யோசிச்சு பாருங்க உங்கள் செல்ஃபோனுக்கு எந்த சார்ஜர் திருடுறீங்க ஃபாஸ்ட் சார்ஜராக அது கூட ஃபாஸ்டா சார்ஜ் ஆகிடணுமா எல்லாமே ஃபாஸ்ட் தான் ரோட்டில் போனால் அன்னைக்கு நம்ம எல்லாம் எதை பார்க்க முடியுது ஸ்லோ ஃபுட் அதை அப்படி பார்த்துருக்கீங்களா ஸ்லோ ஃபுட் அப்படின்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்ன பார்த்துருக்கீங்க சொல்லுங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற அந்த போர்டை பார்த்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்குள்ள போய் உட்கார்ந்து உட்காந்து என்றைக்காவது ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களா ஐயையோ நாம போய் உட்காந்தா ஃபாஸ்டெல்லாம் கிடையாது ஸ்பூனை வச்சு பிளேட்டில் கிண்டி கிண்டி அவ்வளோ சீக்கிரம் அதை முடிக்க மாட்டோம் சோ இப்படி இன்னைக்கு இந்த உலகமே கொஞ்சம் ஃபாஸ்ட் 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 தேவன் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார் அவர் குறித்த காலத்தில் தான் பதில் வரும் குறித்த அந்த காலத்திற்காக நெகைமையா பொறுமையோடு ஜெபித்துக் கொண்டிருந்தான் ஒரு வாரம் ஜெபித்தான் ரெண்டு வாரங்கள் ஜெபித்தான் ஒரு மாதம் ஜெபித்தான் ரெண்டு மாதங்கள் ஜெபித்தான் மூன்று மாதங்கள் ஜெபித்தான் நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஜெபித்தான் அனுகூலமான நேரத்திற்காக தான் செய்த அந்த உண்மையான ஜெபத்தை தேவன் அங்கீகரித்து தனக்கு மேலே இருக்கின்ற ராஜா தன்னுடைய விண்ணப்பத்தைக் செவிசாய்த்து அற்புதமான பதிலை தர வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்தான் பொறுமையோடு கூட காத்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அப்படி இப்படி ஜபம் பண்ணிட்டு அல்லது ஒரு ஒன் வீக் ஜபம் பண்ணிட்டு அப்படியே குதிக்கல எவ்வளவு நாள் காத்திருந்து ஜெபிக்க வேண்டுமோ அவ்வளவு நாள் காத்திருந்து ஜபித்தான் அன்பு சகோதர சகோதரிகளே தயவு செஞ்சு நீங்க எதுக்காகவாவது ஜபிக்கும் போது பதில் வரலன்னு உடனே ஜபத்தை நிறுத்திடாதீங்க நீங்கள் ஆசைப்பட்டதை எதிர்பார்த்தது உடனே உங்க கண்ணுக்கு முன்னால

அந்த கனவுக்கான அர்த்தத்தை இவன் சொல்லிட்டான் ரெண்டு பேர்ல ஒருத்தவங்ககிட்ட சொன்னா உன்னை கொண்டுடுவாங்கன்னு அதே போல அவன கொன்னு போட்டுட்டாங்க ரெண்டாவது கைதியினிடத்துல அநியாயமா உன்ன உன் வேலையில இருந்து தூக்கி உன்னை சிறைச்சாலையிலும் அடைச்சுட்டாங்க ஆனா மறுபடியும் உனக்கு அதே உத்தியோகம் திரும்ப கிடைக்கும் ராஜா கிட்ட நீ போய் பான பாத்திரக்காரனா ஜாயின் பண்ணிடுவ அப்படின்னு சொன்னா சொன்னபடியே செய்தி வந்தது எசேப்பு ராஜா கிட்ட திரும்பவும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு என்ன என்னவான்னு அடைச்சிருக்காங்க ஆர்டர் போட்டுட்டாங்களா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னு மறுபடியும் உனக்கு வேலை கிடைக்கும்னு நான் சொன்னல ரொம்ப அப்புறம் போயிட்டு வரேன் யோசிப்பு யோசிப்பு சொன்னா ஒரு நிமிஷம் இல்லை எந்த தப்பு செய்யாம அநியாயமா இந்த சிறையில் நான் இருந்துகிட்டு இருக்கேன் அடைக்கப்பட்டிருக்கேன் உனக்கு தெரியும் நான் நிரபராதின்னு உனக்கு தெரியும் நான் ஒரு நல்ல ஆவிக்குரியவன் நீ ராஜா கிட்ட போகும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன பத்தி நீ சொல்லுவியா அநியாயமா சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற விஷயத்தை ராஜா கிட்ட எடுத்து சொல்லி எனக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்கும்படி செய்வியா ஐயோ கட்டாயம் நான் போறதுதான் தாமதம் ராஜா கிட்ட கண்டிப்பா உன்ன பத்தி பேசுவேன் என்ன எது நடந்தாலும் சரி உன் விடுதலைக்காக கண்டிப்பா நான் முயற்சி செய்வேன்னு சொல்லி போயிருப்பான் அவன் அப்படி சொல்லி போயிட்டாங்க அப்படி போனையே ஒரு டூ த்ரீ டேஸ்ல யோசிப்பு ஆரம்பிச்சிருப்பான்ல செய்தி வந்துடும் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் செய்தி வந்துடும் கட்டாயமா ராஜா கிட்ட இருந்து எனக்கு செய்தி வரும் நான் செய்த நன்மையினால கண்டிப்பா அவன் போய் ராஜா கிட்ட பேசுவான் ராஜா அநியாயமா ஒரு வெளிநாட்டுக்காரனை சிறையில் இங்க அடைச்சி வச்சிருக்காங்க அவன் எந்த தப்பும் செய்யல ராஜா அதோட அவங்க அப்பாவுக்கு இவனா ரொம்ப ரொம்ப இஷ்டமா செல்லமா வளர்த்த பையனா அதனால எப்படியாவது விடுதலை பண்ணுங்க ராஜான்னு கட்டாயம் சொல்லியிருப்பான்னு கட்டாயம் யோசிப்பேன் இருந்திருப்பான் ஒன் வீக் ஆச்சு எந்த செய்தியும் வரல ரெண்டு வாரம் ஆச்சு எந்த செய்தியும் வரல மூணு வாரம் ஆச்சு எந்த செய்தியும் வரல மாசம் ஆச்சு செய்தி வரல எந்த செய்தியும் வரல ஆறு மாதம் கூட ஆயிடுச்சு ஆயிரம் கண்ணோட யோசிப்பு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நீ எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ எனக்கு தெரியாது ஆனால் உன்னுடைய ஆசை என்ன நான் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனோ எதற்காக தேவனுடைய சன்னதியிலே அடுத்து ஜெபிக்கிறேனோ அதை சீக்கிரமே நான் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆசைப்படுகிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு ஆவல் அதிகரிக்கிற அளவுக்கு அது ஏனோ அது எனக்கு விலகி போய்கொண்டே இருக்கிறது என்ற யோசனை யாருக்கா அது இருக்கா வருஷம் ஆயிடுச்சு யோசிப்பை எதிர்பார்த்த எந்த பதிலும் வரல ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு எந்த செய்தி வரல ரெண்டு வருஷம் கூட ஆயிடுச்சு எந்த செய்தியும் வரல வேலை கிடைச்சவன் ராஜா கிட்ட போய் இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் அவங்க யோசிச்சு பாருங்க அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ராஜா கிட்ட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு புது உறவை ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கிட்டு யோசேப்பை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ ஒரு பதினஞ்சு நாளா வச்சுக்கலாமே ஆனால் ரெண்டு வருஷமாகியும் எந்த செய்தியும் வரலங்க எவ்வளவு நிராசை எவ்வளவு சோர்வு கட்டாயமாக யோசேப்பை பாடுபடுத்தி இருக்க கூடும் தயவு செஞ்சு கவனிங்க இன்று நம்மத்தியில் இருக்கிறார்கள் நிராசையோடு சோர்வோடு உற்சாகமின்றி தவித்து கொண்டிருக்கிறவர்கள் நம்மத்தியில் இருக்கிறார்கள் நண்பு சகோதரனே சகோதரியே நான் செய்கிற ஜெபத்தை ஏனோ தேவன் கேட்பதே இல்லை என்று நீ நினைக்கிறாய் நான் சிந்துகிற ஏனோ தேவன் பார்ப்பதில்லை என்றும் நீ நினைக்கிறாய் என்று சொல்லி வருத்தப்படுகிறாய் ஆனால் உண்மை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறேன் கவனி இரண்டு வருடங்கள் கடந்த பிறகு எத்தனை வருடங்கள் கடந்த பிறகு ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பார்வனுக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவின் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று அந்த எகிப்து தேசத்திலே இருந்த மந்திரகாதிகளையும் எல்லோரையுமே வரவழைத்தான் யாராலையும் சொல்ல முடியல இந்த சம்பவம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பான பாத்திரக்காரனுக்கு ஏற்கனவே நாம் நெகேமையாவை குறித்த தியானித்தம் அல்லவா நெகேமையாவும் கூட ஒரு பான பாத்திரக்காரன் இப்பொழுது நாம் பார்வோனிடத்திலே இருக்கிற பானபாத்திரக்காரனை குறித்து பேசுகின்றோம் இந்த பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்துவிட்டது ஐயோ யோசிப்பு தேவ உடையவன் அல்லவா அந்த என் கனவின் அர்த்தத்தை சொன்னவன் அல்லவா ராஜாவுக்கு வந்திருக்கிற கனவின் அர்த்தத்தை அவனால் சொல்ல முடியும் என்று ராஜா உங்க கனவை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உம்முடைய கனவின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒருவன் நம் தேசத்தில் இருக்கிறான் யாரவன் அவன் சிறைச்சாலையிலே இருக்கிறான் அவனுடைய பெயர் யோசேப்பு ஏற்கனவே நாம் தியானித்த போது நான் சொல்லியிருக்கிறேன் பான பாத்திரக்காரன் என்றால் ஏதோ வாட்ரோ அல்லது வயனோ பகிர்ந்து விடுக்கிறவன் மாத்திரமல்ல தேவைப்படும் போது ஆலோசனை சொல்லக்கூடிய மிகவும் விவேகமும் ஞானமும் உள்ளவனாய் இருக்க வேண்டும் தண்ணீர் கொடுக்கிறவன் அல்லது ஏதோ பானங்களை கொடுக்கிறவன் ராஜா உங்களுக்கு நான் ஒரு யோசனை சொல்லணும்னு நினைக்கிறேன் நீ என்ன எனக்கு யோசனை சொல்றது அப்படின்னானா சாதாரணமா பான பாத்திரக்காரன் என்பவன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாய் இருப்பான் அது மாத்திரமல்ல நல்ல அறிவுடையவனாகவும் இருப்பான் தேவைப்படும் நேரத்தில் எுகிற கேள்விகளுக்கு உடனே பதில் தருகிறவனாகவும் இருப்பான் அதனால்தான் யாரிடமும் தனக்கு பதில் கிடைக்காத சமயத்தில் ராஜா பயங்கர டென்ஷனில் இருந்த சமயத்துல இந்த பான பாத்திரக்காரன் சொல்றான் ராஜா நம்முடைய கனவின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான் அவனை வர சொல்லி கட்டளிடுங்க ராஜா கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படியா அம்மா ராஜா வரவேண்டியவர்கள் வந்து விட்டார்கள் சிறைச்சாலைக்கு யோசேப் என்ற பெயருடையவன் இங்கே இருக்கிறானா வேக வேகமாக வந்து வர சொல்லுங்க அவனை அடைத்தார்கள் யோசிப்பும் வந்தான் என்ன என்ன கூப்பிட்டீங்களா பார்வோன் சக்கரவர்த்தி கொண்டு போய்விட்டார்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க கனவோட அர்த்தத்தை சொல்லிட்டான் அந்த கனவினுடைய அர்த்தத்தை அவன் சொன்னபோது பார்வோன் சக்கரவர்த்தி சுற்றியிருந்த எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்து விட்டு இவனை போல தேவனுடைய ஆவி உடைய ஒருவனை இந்த தேசத்துல வேற எங்காவது நம்மால் பார்க்க முடியுமா என்று கேட்டபோது ஒருத்தரும் பதில் சொல்லல எனவே இவனை இந்த தேசத்திற்கு பிரதான அதிகாரியாய் நியமிக்கிறேன் அப்பாயின் பண்ணிட்டான் இப்ப யோசேப்பு இரண்டு வருட காலம் அதாவது தேவன் நிர்ணயித்த காலம் வரவரைக்கும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் பொறுமையோடே கூட காத்து கொண்டிருந்தான் ஆக்சுவலா அது ரெண்டு வருஷம் இல்ல ஏறக்குறைய பதினேழாவது வயதிலே யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் விற்று போட்டார்கள் இப்பொழுது யோசேப்பின் வயது முப்பது என்றால் அடிமையாக இருந்த யோசேப் அதாவது ஒரு வேலைக்காரனாக அடிமையாக இருந்த யோசேப்பு பிரதான மந்திரி ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடித்திருக்கிறது பதிமூன்று வருடங்கள் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது நான் செய்கிற விண்ணப்பத்திற்கு உடனே பதில் வந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் இருக்கும் நினைக்கிறவர்கள் நம்ம மத்தியில் கட்டாயம் இருப்பீங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தான் நான் வர்றேன் இப்படி யோகிச்சுக்கோங்க சொல்ற மாதிரி தயவு செஞ்சு யோகிச்சுக்கோங்க யோசேப்பு தன்னோடே கூட சிறையில் இருந்த கைதியின் கனவின் அர்த்தத்தை சொன்னதற்கு பிறகு அவன் சொன்னபடியே அவனுக்கு வேலை திரும்ப கிடைத்த பிறகு ஒரு ஒன் வீக் டேஸ்ல ராஜா கிட்ட பேசி ராஜா ராஜா அநியாயமா அக்கிரமமா குற்றம் சுமத்தப்பட்டு யோசேப்பு என்றொரு வாலிபனை நம்ம தேசத்து சிறைச்சாலையில அடைச்சி வச்சிருக்காங்க ராஜா ஆக்சுவலா அவன் ரொம்ப நல்லவன் ராஜா அது மாத்திரம் இல்ல அவங்க அப்பாவுக்கு இந்த பையனா உயிரு ராஜா பாவம் இந்த பையன் மட்டும் போகலனா அவங்க அப்பாவால உயிரோடு இருக்க முடியாது அது மட்டும் இல்லை அவன் நம்ம தேசத்தை சேர்ந்தவன் இல்லை தயவு செஞ்சு அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ராஜா அவனை எப்படியாவது அனுப்பி விட்டுருங்க ராஜா பாவம் நிம்மதியா அவங்க தேசத்துக்கு போய் அவங்க அப்பா கூட இருந்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்வான் ராஜா அப்படின்னு சொல்லி பாவம் அடுத்த வாரமே அந்த பாத்திரக்காரன் ராஜா கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாமே சொன்ன உடனே யோசேப்புக்கு விடுதலையும் கிடைச்சிருச்சு இவ்வளவோ சந்தோஷமாக தான் நினைத்திருந்தபடியே எண்ணி இருந்தபடியே உடனடியாக பதில் கிடைத்து விட்டது யோசேப்பு உடனே ஆர்ப்பரித்து சந்தோஷப்பட்டு அப்படியே ஹாப்பியாக அவங்க அப்பா கிட்ட வந்து சேர்ந்துடுறான் அவங்க அப்பா யாருன்னு சொல்லுங்க யாக்கோப் யாக்கோபு பார்த்த உடனே யோசேப்பை வேக வேகமா ஓடி வந்து அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாங்க யோசேப்பை பார்த்த உடனே யாக்கோப் அப்படியே அழுது என் புள்ள செத்து போயிட்டான்னு நினைச்சுட்டேனே ஆனா திரும்ப வந்துட்டான் எனக்கு இதை விட வேற என்ன வேணும் என்று சொல்லி யாக்கோபும் இங்கு சந்தோஷமாய் அணைத்துக் கொள்ளுகிறான் கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் போய் சாப்பிடுறாங்க அப்பாடா ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்பா கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாள் காலையில் நேரமும் எழுந்திரிட்டான் யாக்கோபும் எந்திரிக்கிறான் என்னப்பா நான் புதுசா பாக்குறேன் கிளம்பு கிளம்பு எங்கப்பா வேற எங்க அதா ஆடுகள் இருக்குல்ல கூட்டிட்டு போ கூட்டிட்டு போய் சாயங்காலம் வரைக்கும் மேய்ச்சிட்டு திரும்ப கொண்டு வா சொல்லிருப்பாரா இல்லையா இப்ப ஜாக்கிரதை கவனிங்க யோசேப்பு தான் நினைத்தபடியே எதிர்பார்த்தபடி பதில் வந்திருந்தா என்ன ஆயிருப்பான் நான் இப்பதான் தான் சொன்னேங்க ஆடு மேய்ப்பனா இருந்திருப்பான் தான் நினைத்த உடனே பதில் வந்திருந்தா இதுதான் அவன் நிலைமை தேவன் நிர்ணயித்த காலத்திலே பதில் வர வரைக்கும் காத்திருந்தால் பிரதான அதிகாரியா ஆகிவிட்டான் சரி இப்ப சொல்ல கை தட்டுறவங்க நீங்க எதிர்பார்த்த உடனே தேவன் பதில் தரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க ஆசைப்படுற சமயத்துல நீங்க நினைக்கிற டைம்ல தேவன் கரெக்டா பதில் கொடுத்தாருணும் இல்லையா கரெக்ட் டைம்ல எனக்கு பதில் கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒருவேளை தேவன் பதில் கொடுத்தா அப்ப நிலைமை எப்படி இருக்கும் ஒரு பத்து ஆடு ஒரு பத்து மாடு அப்படி இல்லாமல் தேவன் நிர்ணயித்திருக்கிற காலம் வரைக்கும் நம்முடைய விசுமாசத்தை காத்துக்கொண்டு நாம் காத்திருப்போம் என்றால் நியோகித்ததை காட்டிலும் நினைத்ததை காட்டிலும் அதிக அதிகமாக ஆசீர்வாதங்களை காண்பாய் எனவே இந்த ஆவிக்கிரிய யாத்திரையிலே அவசரப்படவே கூடாது அதாவது நாம நினைக்கிற மாதிரி ஜபித்து விண்ணப்பம் பண்ணும்போது நீ நினைக்கிறபடியே எல்லாம் நடந்துவிட வேண்டும் நீ நினைக்கிறபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று அறியாமையான ஆலோசனையும் கூட கண்டிப்பாக சரியானதல்ல எனவே என்ன செய்ய வேண்டும் நீ தேவன் நிர்ணயித்திருக்கிற காலம் வரைக்கும் பொறுமையோடு கூட நம்பிக்கையோடு கூட நீ காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருக்க வேண்டும் என்பதற்கு தயாரானா நீ என்ன செய்யணும் உனக்கு பதில் வருகிற வரைக்கும் ஜபம் பண்ணணும் நெகேமியா அதைத்தான் செய்தால் தேவன் தனக்கான பதிலை தருகிற வரைக்கும் அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான் இந்த ஜபத்தின் கடைசி வார்த்தையை கவனிச்சிங்களா என்ன சொல்றான்னு நெகேமியா ஒன்று பார்த்து கவனிங்க தேவரீர் தேவர் ஈருமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே ஆண்டவரே உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செபிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானின் காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன் என்று பிரார்த்தித்தேன் நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன் அதற்கு பிறகு கவனிங்க ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்த அர்த்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் அது மார்ச் ஏப்ரல் மாதம் என்றால் அவன் ஜெபித்தது நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பெப்ரவரி நான்கு மாதங்கள் நூற்று இருபது நாட்கள் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருந்தான் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டே இருந்தான் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டே இருந்தான் அதன் பலன் என்ன மார்ச் ஏப்ரல் கூட வந்துவிட்டது ஆனால் அவனுடைய மனதுக்குள் மாத்திரம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான் அனுபேன் நான் எந்த ராஜாவினிடத்தில் வேலை செய்கிறேனோ அந்த ராஜா எனக்கு தயவா இறங்கி என் இருதயத்தில் இருக்கிற பாரம் எல்லாவற்றிற்குமான காரணத்தை அறிந்து கொண்டு எனக்கு விடுதலை கொடுத்து என்னை எருசலேமுக்கு அனுப்பி வைப்பார் என்றால் அண்டபுரே நான் போவேன் போய் உம்முடைய காரியங்களை செய்வேன் அவன் நேசித்ததால் தான் நம்பர் ஒன் விசாரித்தான் நம்பர் டூ பிரார்த்தனை செய்தான் நம்பர் த்ரீ உண்மையாய் அழுது ஜெபித்தான் நம்பர் ஃபோர் வேக வேகமாக வந்தான் என்ன நடந்தது ராஜா திராட்சரசம் பருக வேண்டும் என்று இப்படி பார்த்தான் அவ்வளவே தாங்க ரெடியா இருக்கிறான் பாருங்க என்ன நடக்குது திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் உடனே சர்வ் பண்ண நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நெகேமியா ஷார்ப்பான கேண்டிடேட்டா அல்லது நெகேமியா ரொம்ப சுறுசுறுப்பா ஸ்மார்ட்டா இருந்தவனா அல்லது தூங்கு மூஞ்சியா இருந்தவனா திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கையில் நான் பக்கத்தில் தூங்கி தூங்கி வளைஞ்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்காங்க பைபிளில் தயவு செஞ்சு கவனிங்க சுறுசுறுப்போடு இருக்கிறவன் தலைவனாக ஆவான் சோம்பேறி தான் ஆவான் அடிமையாக தான் ஆவான் சுறுசுறுப்பாக இருப்பது பெரிய பாக்கியம் என்று வேதம் கூட சொல்கிறது நீ எங்கேயாவது உத்தியோகத்தில் இருக்கீங்களா அந்த உத்தியோகத்தில் நீங்க எப்பவும் ஷார்ப்பாக இருங்க சுறுசுறுப்பா இருங்க தரப்பட்டிருக்கிற பொறுப்புல கவனமா இருங்க விட ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த வேலையை செஞ்சு முடியுங்க சோம்பேறிகளை தேவன் ஒரு ஒரு இடத்திலும் தெரிந்து கொண்டது போலவோ பயன்படுத்தியது போலவோ உயர்த்தியது போலவோ பார்க்கவே பார்க்க முடியாதுங்க தேவன் யாரை அழைத்தாலும் அவர்கள் கடினமாய் உழைக்கிற போதுதான் அவர்களை அழைத்திருக்கிறார் எக்ஸாம்பிள் தாவிதை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தேவன் தெரிந்து கொண்ட போது தாவித என்ன செய்து கொண்டிருந்தான் ஆடுகளை கொண்டிருந்தான் மோசையை அழைத்த போது மோசை என்ன செய்து கொண்டிருந்தான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் நெகேமியாவை தேவன் தெரிந்து கொண்ட போது நெகேமியா என்ன செய்து கொண்டிருந்தான் ராஜாவினத்திலே பான பாத்திரக்காரனாய் இருந்தான் பேதுருவை யோவானை கிறிஸ்து அழைத்த போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் வலைகளை அலசிக் கொண்டு இருந்தார்கள் கிதியோனை தேவன் அழைத்தபோது அவன் கோதுமை மணியை ஜலித்துக் கொண்டு இருந்தான் ஏசு கிறிஸ்து வழியிலே போகும்போது ஒருவனை பார்த்தார்

கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஒழுங்கா நிறைவேற்றுறதுக்கு கஷ்டம் பெட்ல இருந்து எடுந்திருக்கு கஷ்டம் தின்றதுக்கு மாத்திரம் ஐயோ சொல்லுங்களேன் அந்த சகோதர சகோதரிகளே அந்த நாளிலே ராஜா தன்னுடைய தலைய லேச அப்படி திருப்பின அவ்வளவுதான் ரெடியா இருந்தான் அப்படி இல்லாம அங்க பறக்கு பாத்துக்கிட்டோம் இங்க பாத்துட்டோம் ஹலோ ஐயோ அந்த உலகத்திலே இல்லை சொல்றது கேக்கல அப்போ ஒருவேளை அந்த மாதிரி இருந்திருந்தானா நெகேமியா கவனிங்க வேலையில இருந்திருப்பானா வேலை போயிருந்திருக்கும் நம்மள நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்க காரணம் தெரியுமா நம்மள சகிக்க முடியாம துரத்தி விட்டுறாங்க சோம்பேறிகளே சரி செய்து கொள்ளுங்கள் பிரசிங்கில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் தேவனனுக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை பெல்லத்தோடே கூட சோம்பரித்தனம் இல்லாமல் போக்கு சொல்லாதவனாக சாதிக்கிறவனாக நீ செய்து முடிக்கும் போது தேவன் என்ன செய்வார் தெரியுமா உன்னை ஒரு உன்னதமான ஸ்தானத்திற்கு உயர்த்தி கொண்டு போவார் ஜெபிக்கலாம் எல்லோருமே ஒருமனப்பட்டவர்களாக தேவனை நோக்கி ஜெபிக்கலாம் சுறுசுறுப்பாக இருப்பது பெரிய பாக்கியம் சோம்பேறித்தனம் அப்பா அது தருத்திரம் இன்றைய எங்களுக்குள் அநேகருக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறது அது அகற்றுங்க ஆண்டவரே கஷ்டப்பட்டு உழைக்க இஷ்டப்படாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் சரி செய்யுங்க உமக்காகவும் நீர் அருளியிருக்கிற ஊழியத்துக்காகவும் பணிகளுக்காகவும் தங்கள் உத்தியோகத்துக்காகவும் ஆண்டவரே கஷ்டப்பட்டு உழைக்கிற மனப்பக்குவத்தை அருள்ச்சீங்க கடினமாய் உழைக்கிறவர்களைத்தான் கஷ்டப்படுகிறவர்களைத்தான் நீரும் இஷ்டப்படுவீர் அல்லவோ அப்பா அது மாத்திரமல்லாமல் அவர்களை நீர் உயர்த்துவீர் அல்லவோ என்னையும் எங்கள் ஒவ்வொருவரையும் கஷ்டப்படுவதற்கு இஷ்டப்படுகிறவர்களாக ஒரு இருதயத்தை அருளி செய்து சோம்பேறித்தனத்தை தூங்குகின்ற குணத்தை போஜன பிரியத்தை எங்களை விட்டு அகற்றும்படியாக ஜபிக்கின்றேன் இப்பொழுதும் ஜெபத்தில் ஒருமனப்பட்டு இருக்கிறவர்களை என்னென்ன தேவைகளில் இருக்கிறார்களோ என்ன ஆபத்துக்குள் இருக்கிறார்களோ எந்த ஆரோக்கிய குறைவோடு இருக்கிறார்களோ வேறென்ன சிக்கல்களுக்குள் இருக்கிறார்களோ தரிசிங் ஆண்டபுர அவளை உயர்த்துங்க ராஜா மேன்மையான உம்முடைய பதிலை அருளை செய்து அவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் முகவரி கல்வரி தபால் பெட்டி எண் முப்பது குக்கட்பள்ளி ाइදराபாාद heபத்திර